வணக்கம். இன்னைக்கு ராஷபாஷா நியூ சிலபஸ்ல செகண்ட் போயம் சுட்டி கா கண்டா பச்சதே ஹி. அந்த போயத்தோட மீனிங்ஸ் பார்க்க போறோம். கவி பரிச்சயம். இந்த போயத்தோட ரைட்டர் வந்து கவி ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால். இவரோட டேட் ஆஃப் பர்த் 1/4/1911. ஜென்மஸ்தான் வந்து உத்தரப்பிரதேஷ். निधन वंदे 22/6/2000. चुट्टी का घंटा जब बजता है तब स्कूल के बच्चे स्कूल से बाहर निकल आते हैं. वे बच्चे फुर्तीला और शरारती होते हैं. वे बच्चे हंसते गाते अपने रास्ते पर चल देते हैं. किताबों में कविताएं लिखी रखती है. वे कविताएं छंद से भंद होते हैं होती है. उन कविताओं की महिमा हर देश में और हर काल में फैली रखती है. स्कूल से निकलकर आने वाले वे बच्चे मुझे उन कविताओं के भाव मालूम होते हैं. அதாவது இதுல என்ன சொல்லிருக்கார் அப்படினா, छुट्टी का घंटा जब बजता है तब स्कूल के बच्चे स्कूल से बाहर निकल आते हैं. அதாவது பெல் அடிச்ச உடனே எல்லாரும் அந்த குழந்தைலாம் வந்து பெல் அடிச்ச நிமிஷம் முதல்லயே பேக் பண்ணிடுவாங்க. பேக் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருப்பாங்க அந்த டைத்துக்கு. பெல் அடிச்ச அடுத்த செகண்ட் வந்து எப்படி ஒரு கிடு 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 கிடுன்னு வேகமா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் ரொம்ப அடைஞ்சு காலம்பர்லேருந்து இருக்காங்க இல்லையா. உடனே அடைஞ்சிருக்கிறவங்க எல்லா பசங்களும் வந்து திபு திபுன்னு கிடுகிடுன்னு ஓடி வருவாங்க ஸ்கூலை விட்டு வெளியில். எப்படி வேகமாக அவங்க ஓடி வராங்க அப்படின்னா, ரொம்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ரொம்ப குறும்புத்தனம்லாம் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒருத்தர் சீண்டிட்டு விளையாடிட்டு வேகமாக ஓடி வருவாங்க. அவங்களோட வழியை அவங்களோட பாதையில் வேகமாக ஓடி வருவாங்க. வே பச்சே ஹஸ்தே காத்தே அப்பனே ராஸ்தே பர் சல். அவங்களோட வழி வீட்டுக்கு போகிற வழியில் பாட்டு பாடிட்டே விளையாடிட்டே அவங்க ஓடி நடந்துகிட்டே வருவாங்க. கிதாபும் மே கவிதாயே லிக்கி ரக்திகை. புத்தகத்தில் வந்து நிறையா கவிதைகள் எழுதப்பட்டிருக்கும். வே கவிதாயே ஷது சே பந்த் ஹோத்திகை. அந்த எழுதப்பட்ட கவிதைகளானது புத்தகத்தை மூடி வச்சிருக்கும் போது அந்த மூடின புத்தகத்திலேருந்து அடைக்கப்பட்ட அந்த கவிதைகளானது எப்படி வெளியில் அதோட பொருள்கள் வந்து மீனிங் வந்து எப்படி வெளியில் அப்படியே வேகமாக வருமோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிடித்த ஒரு கவிதையிலேருந்து மீனிங் வந்து நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கும் அதை கேட்கும்போது நம்ம அதோட பொருளை கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி பிடித்திருக்கும் அது எப்படி வெளியில் வருமோ அது மாதிரி அவங்க வராங்களாம். உன் கவிதாவும் கி மகிமா ஹர தேஷமே. அது வந்து இந்த உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு அந்த கவிதை வந்து வெளியில் தெரிஞ்சு அதோட புகழும் இதுவும் எப்படி வெளியில் தெரியும்படியாக எல்லோரும் பாராட்டும்படியாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்களோட அந்த வெளியில் ஸ்கூல்லேருந்து வெளியில் வர்றது ஒரு சந்தோஷத்தோடு அவங்க வெளியில் வரதை பார்க்கும்போது எனக்கு இருக்குது. நம்மளுக்கு பிடித்த ஒரு கவிதையினோட பொருள்கள் பொருள் வந்து நமக்கு தெரிஞ்சுது புரிஞ்சுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த குழந்தையில பார்க்கும்போது இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். ஸ்கூல் சே நிக்கல்கர் ஆணைவாளே பே பச்சே முஜே உன் கவிதாவும் கே பாவ் மாலும் ஒத்தேகை. இந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் வர இந்த குழந்தையில பார்த்தோன்ன எனக்கு வந்து இந்த கவிதைகளிலேருந்து வெளியில் வர அந்த மீனிங்ஸ் எனக்கு பிடித்த கவிதையிலேருந்து அந்த மீனிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சு இருந்தது அப்படின்னா அந்த வெளியில் வர மீனிங்ஸ் மாதிரி பொருள் மாதிரி எனக்கு தோன்றுகிறது. மை உன் பச்சோங் கோ பார் பார் தேக்தாகும். நான் உன்னை என்ன பண்ணுறேன் அந்த வெளியில் வந்த குழந்தைகளை வந்து மறுபடி பார்த்துட்டே இருக்கேன். ஃபிர் அப்பனே கோ தேக்தாகும். உன்னை நான் என்னை பற்றி யோசிச்சிட்ருக்கேன். முஜே அப்பனே பச்பன் கி யாத் ஆத்துகே. என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ் என்னுடைய குழந்தை பருவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பச்சோ கே தில் மே சல் கபட் நகி ஹோத்தா சிந்தாயே பி நகி ஹோத்தி ஹமாரா தில் பி பச்சோ கே தில் ஜெய்சா ஹோகா தோ ஹம் ஹமேஷா ஜவான் ரஹ் சக்தே ஹை மை யஹ் சம்ஜா
समझ पाता हूँ यह समझ आते ही मैं अपनी उम्र को भूल जाता हूँ। என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் என்னோட குழந்தை பருவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே வந்து என்னோட இந்த என்னோட நான் இப்போ எனக்கு வயசாயிடுது, ஆனாலும் என்னோட குழந்தை பருவம் எனக்கு ஞாபகம் வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நானும் குழந்தைலாம் இருக்கும்போது இப்படி தானே இருந்தேன். குழந்தைகளோட மனசில் வந்து கள்ளங்கபடம் கிடையாது, அவர்கள் மனதில் வந்து கவலைகள் கிடையாது, குரோதங்கள் கிடையாது, ரொம்பவும் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான பருவம் அந்த குழந்தை பருவங்கிறது. ஸோ வளர்ந்த பிறகுதான் நம்மளுக்கு வந்து இந்த கவலைகள், குரோதங்கள், இந்த வேறுபாடுகள் எல்லாமே. ஸோ வளர்ந்த பிறகும் நாம் வந்து குழந்தையோட மனம் மாதிரியே நாம் மனமும் இருந்தது அப்படின்னா நாம் வந்து வயதானால் கூட இளமையாகவே என்றுமே தோற்றமளிக்க முடியும். இது எனக்கு அந்த குழந்தையில பார்க்கும்போது தெரிஞ்சுது. என்னோட உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தோடனே எனக்கு இப்போ வயதானது அப்படிங்கிறத கூட நான் மறந்து போய்விட்டு அவர்களோட சந்தோஷத்திலேயே நான் வந்து மெய்மறந்து அவர்களையே பார்த்தபடி இருந்தேன் அப்படின்னு இந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்கார். நடத்துனது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.